மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி அல்லது உயர் பொது காரணி. மீ போவா கண்டறியும் முறைகள். 1. காரணி முறை. 2. வகுத்தல் முறை. இவற்றில் பொதுவான படங்கள் மீ போவா வரையறை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பல்லுறுப்பு கோவைகள் ஒவ்வொன்றையும் மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய படியை கொண்ட கோவையினை அப்பல்லுறுப்பு கோவையின் மீப்பெரு பொது வகுத்தி என்போம். எண்கள் மூலம் மீ போவா அறிமுகம். 18 மற்றும் 42 மீ போவா காண்க. காரணி முறையில் 18 பகா காரணிகள் 2, 3, 3. 42 பகா காரணிகள் 2, 3, 7. 18 மற்றும் 42 மீ போவா. 2 × 3 = 6 ஆகும். 18 மற்றும் 42 மீ போவா காண்க. வகுத்தல் முறை. வகுபடும் எண் 42, வகுக்கும் எண் 18. 42 18 வகுக்க 6 என்பது மீதியாக கிடைக்கும். மீதி 0 சமமாக இல்லை, எனவே வகுக்கும் எண்ணானது வகுபடும் எண்ணாக மாறும் மற்றும் மீதியானது வகுக்கும் எண்ணாக மாறும். வகுபடும் எண் 18, வகுக்கும் எண் 6. 18 6 வகுக்க 0 மீதியாக கிடைக்கும். எப்போது மீதி 0 அப்போதுள்ள வகுக்கும் எண் மீ போவாக ஆகும். எனவே 18 மற்றும் 42 மீ போவா 6 ஆகும். மாறி மற்றும் மாறிலி மூலம் மீ போவா அறிமுகம். x^(-27, x^(-3)/2, x^(-9)/9 இன் மீ போவா காண்க. காரணி முறை. x^(-27) = x^(-3)/3. இவற்றின் காரணிகள் x^(-3)/(x^(2)+3x+9. x^(-3)/2. இவற்றின் காரணிகள் x^(-3)/(x^-3). x^(-9)/(x^(2)-3)/2. இவற்றின் காரணிகள் x^(-3)/(x+3). எனவே மீ போவா x^-3 ஆகும்.
எனவே மீ போவா மூன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு.